நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்களை சுத்தி கருவளையம் இருக்கிறது ரொம்ப பொதுவான விஷயமா இருக்கு. இந்த காலகட்டத்துல கண்களை சுத்தி கருவளையம் எதனால வருது, இதுக்கான காரணங்கள், கருவளையத்தை வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு எப்படி சரி செய்யலான்றதை பத்தி பாக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு மை சேனல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பெல் சிம்பிளும் பிரஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கண்களை சுத்தி கருவளையம் வரதுக்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான டிவி, லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். டிவி மொபைல்லேருந்து வர கதிர் வீச்சுகள் வந்து டைரெக்டாக நம்ம கண்களில் படுறதுனால அதிகமான கருவளையங்கள் வரதுக்கான காரணம் இருக்குது. நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா தூக்கம் வந்து சரியாக இருக்காது, அதனாலையும் கருவளையம் வரும். ரொம்ப நேரம் நைட்டு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சரியான தூக்கம் வந்து கிடைக்கிறதுல, இதனாலையும் கருவளையம் வந்து ஏற்படுது. சத்து குறைபாடுனாலையும், அதாவது ஆரோக்கியமான உணவு வகைகளை வந்து சாப்பிடாததுனாலையும் கருவளையம் வந்து வருது. இதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சர்டன் டைம் லிமிட் வரலும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான இன்டேக், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். டே ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த டே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நைட்டு ஃபுல்லாகவே தேவைப்படும். அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும், மொபைல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கனாலையும் உங்களுடைய ரிலாக்ஸேஷன் டைமும் குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப சோர்வாகவும் ஆடும். அதே மாதிரி அந்த சோர்வு வந்து நம்ம கண்கள்லையும் தெரிய ஆரம்பிக்கும். கருவளையம் வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். கண்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருந்தாலே முகமும் பொலிவிழந்து காணப்படும். இயற்கையாகவே வீட்டில் இருக்க பொருளை கொண்டு எப்படி கருவளையத்தை மறைய வைக்கலாம், இதுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் கண்களை சுற்றி, அதாவது கண்களை மூடிட்டு கருவளையம் இருக்க இடத்துல எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். புதினா பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்கள் முகத்தை வந்து குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிட்டு வாங்க. புதினா நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கண்கள் நல்லா புத்துணர்ச்சியாகவும் கண்களை சுற்றி இருக்க கருவளையங்களும் கண்டிப்பாகவே குறையும். உருளைக்கிழங்கு நம்மளுடைய சருமத்தில் ஒரு கிளென்சராக வந்து பிஹேவ் பண்ணுது. நம்மளுடைய சருமத்தை நல்லா ப்ளீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம ரெண்டு கண்களையும் மேலே வந்து வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க எடுத்துட்டு உங்க முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இயற்கையா கிடைக்கிற கற்றாழை கூட கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க கண்களை சுத்தி கண்களை மூடிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதை நீங்க யூஸ் பண்ணதுனால 2 வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். வெள்ளரிக்காயை வந்து நீங்க ஸ்லைஸா கட் பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெள்ளரிக்காய் ஜூஸையும் உங்க கண்களை சுத்தி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வெள்ளரிக்காயை வந்து நீங்க தினமுமே பயன்படுத்தலாம். இதனால எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாவே இருக்காது. 4 பாதாம் பருப்பை 2 to 3 மணி நேரம் வரலும் நல்லா ஊற வச்சிடுங்க. அது கூட காய்ச்சாத பாலை வந்து சேர்த்திக்கோங்க. இந்த மிக்ஸை வந்து உங்கள் கண்களை மூடிட்டு கண்களை சுற்றி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்க. பாதாம் பருப்பு எப்படி நம்ம கருவளையத்தை போக்குதோ அதே மாதிரி பாதாம் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாதாம் எண்ணெய் கூட விட்டமின் இ ஆயில் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் கண்களை சுற்றி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயிலை நீங்கள் ஓவர் நைட் கண்களை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்ததுக்கு அப்புறமா கூட உங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். தக்காளி சாறு நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லா பலன் தரும். அதே மாதிரி நம்ம கண்களுக்கும் நல்லாவே பலன் தரும். இந்த தக்காளி சாறை கண்களை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் இருக்க விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லா திக்காவே இருக்கும். அதனால பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த விளக்கெண்ணெயை உங்க கண்களை சுத்தி நீங்க அப்ளை பண்ணலாம். விளக்கெண்ணெயை தூங்க போகும்போது கண்களில் அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே தூங்கிடலாம். மறுநாள் காலையில எழுந்து நீங்க வந்து முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெயை கண்களை சுத்தி நீங்க அப்ளை பண்றதுனால உடனடியான ரிசல்ட் வந்து கண்டிப்பாவே நீங்க பார்க்க முடியும். உடலுடைய வெப்பத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் கண்களில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாம். கஃபைன் வந்து அதிகமாக இருக்க காஃபி பவுடர் கூட தேன் கலந்து உங்கள் கண்களில் சுற்றி நல்லா அப்ளை பண்ணுறதுனாலையும் கருவளையம் கண்டிப்பாகவே மறையும். ஜாதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில வந்து விற்பாங்க. ஜாதிக்காயாவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஜாதிக்கா பவுடராகவும் வாங்கிக்கலாம். ஜாதிக்கா பவுடர் வந்து நீங்கள் எடுத்து உங்கள் கண்களில் அப்ளை பண்ணுறதுனாலையும் உங்களுடைய கருவளையம் கண்டிப்பாகவே மறையுது. ஜாதி காயா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஜாதிக்காயும் நல்லா உரைச்சிட்டு நம்ம கண்களில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய கண்களில் இருக்க கருவளையம் கண்டிப்பாகவே மறையும். வாரத்தில் ஒரு முறையாவது கண்ணுக்கான ஒரு பேக் வந்து போடலாம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கற்றாழை, தக்காளி சாறு, உருளைக்கிழங்கு சாறு, விட்டமின் இ ஆயில், பாதாம் ஆயில், இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கண்களை மூடி கண்களை சுற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க. இந்த பேக்கை நீங்கள் 3 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சருமத்தை நம்ம எந்த அளவுக்கு பொலிவாக வச்சிருக்கோமோ அதே மாதிரியே நம்மளுடைய கண்களையும் நம்ம பொலிவாக வச்சுக்கணும். கண்கள் அழகாக இருந்தாலே நம்மளுடைய முகமும் நல்லா பிரகாசமாகவும் பொலிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்.
கருவளை மறையறதுக்காக ஏதாவது க்ரீம் வாங்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க பொருளை கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு, உடனடியான ரிசல்ட்டும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குறிப்புகளை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.